வெல்கம் டு மை சேனல் ட்ராவல்ஸ் பேர். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, 2500 ருபீஸ்க்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அவங்க இண்டஸ்ட்ரி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க தான் வந்து 2500 ருபீஸ்க்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் தராங்க. ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரி வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால் வந்து சரி இன்றைக்கி வரலாம் அண்ட் எந்த மாதிரி அவங்க வந்து ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து அவங்க செக்ஷன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சான்ஸை விசிட் பண்ணுறதுக்கு நல்ல கான்செப்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இங்கே ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த செக்ஷனில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து காயில் வந்து கட்டுறாங்க. ஸோ அவர் வந்து காயில் கட்டுறாரு, அது வந்து வாஷிங் மிஷினுக்கு. ஸோ அந்த காயில் வந்து இங்கே வந்து வாங்கினிஷ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு செக்ஷனாக இருக்குது, அது முடிச்சுட்டு இங்கே வந்து அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து அந்த ஆயில் எதோவில் ஊற்றுறாங்க. ஸோ அது காய வச்சு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து தண்ணி பம்புக்கு இருக்குது, தனி மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு காயில் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த ஒரு செக்ஷனில் நடக்குது அண்ட் இது வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷினோட மோட்டார் நல்லா வெயிட்டாக இருக்குது அண்ட் அங்கே சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு காயில். ஸோ அது வந்து உள்ளே போட்டிருக்காங்க, இது ஃபுல்லாகவே வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. எப்பா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து தண்ணி மோட்டார்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸு பார்த்துப்போம். இது வந்து நல்லா சின்னதாக இருக்குது, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். வணக்கம். நாங்கள் ஒரு 30 வருஷமாக இந்த வெட் கிரைண்டர் தொழிலெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வெட் கிரைண்டரில் வந்து இலவச வெட் கிரைண்டர்கள் நிறைய சப்ளை பண்ணோம், நாங்களும் அதை இலவசமாக கொடுத்தோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த வெட் கிரைண்டர் வந்து அம்மா திட்டத்தில் வீடு வீடாக போய் சேர்ந்துருச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுடைய வியாபாரம் வந்து கொஞ்சம் மந்த நிலை வந்துருச்சு. அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு வருஷமாக யோசனை பண்ணி இந்த கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2500 ரூபா வாஷிங் மிஷினை நாங்கள் கண்டுபிடிச்சேன். எல்லாருமே வசதி உள்ளவங்க, எல்லாரும் வசதி இல்லாதவங்க எல்லாம் வாங்கக்கூடிய விலையில் இது இருந்தால் தான் இந்த சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நாங்கள் இதை தயார் பண்ணோம். நான் நினச்ச மாதிரியே அந்த ஒரு குறிப்பிட்ட விலைக்குள்ளே, அதாவது 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரியோட 3000 ரூபாய்க்கு உள்ள மிஷினுடைய விலை 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, இதுக்குள்ளே நம்ம அடக்குனா வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பண்ணணும். அது பிரகாரம் வந்து இந்த 2 வருஷமாக நல்ல முறையில் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுமக்களுடைய ஆதரவு நல்லாவே இருக்குது. இப்போ வெளியூரில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அதனால் பல வெளியூர்களுக்கு நாங்கள் டீலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். அந்தந்த ஏரியாவில் அவங்க வந்து அவங்களும் தனிப்பட்ட முறையில் விளம்பரம் கொடுக்குறாங்க, அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது. இல்லை டைரெக்டாக எங்களுடைய வீடியோவை பார்த்து ஃபோன் நம்பர் கேட்குறவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற டீலருடைய ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சர்வீஸ் அப்படிங்கிறது இதில் வந்து ரொம்ப கம்மி. இதில் மெயின் என்ன அப்படின்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மின்சார சக்தி 10 நிமிஷத்தில் இது துவைச்சுறது காரணத்தினால மின்சார செலவு ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் சிக்கனம் ரொம்ப அதிகம். இதில் வந்து தண்ணி வந்து அதிகப்படியாக தேவையே படாது. நாமலாம் பார்த்து தண்ணியை வெளியே எடுத்து விட்டால் தான் தண்ணி வெளியே போகும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. தேர்ட்டி செகண்ட் கிளாக் வைஸு நின்றுட்டு மறுபடியும் 30 செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸு. அதுக்கு மெயின் வந்து டைமரு ஆஃப் ஆகி மறுபடியும் போகிறப்ப ரொட்டேஷன் மாறி கனெக்ஷன் வந்து மாற்றி கொடுக்கும். அதுக்கு தான் மெயின் டைமர். வாட்ஸ் 150க்கு உள்ளே வரும் லோடில். வெயிட் அப்ராக்ஸ் ஒரு 10-11 கிலோ பாக்ஸோட டோட்டல் வெயிட் ஒரு அதிகமாக போனால் ஒரு 12 கிலோ, அதுக்கு மேலே போகுது. கம்ப்ளைண்ட் நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியான மெத்தட். எல்லா வாஷிங் மிஷின்லையும் இதே தான் இருக்கும், ஒரு மோட்டாரும் ஒரு இம்ப்ளர் செட் அவ்வளோதான். மற்ற எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம். நம்மளால் பண்ணுன்னா டேமேஜ் ஆகும், இல்லைன்னா டேமேஜ் ஆகும். மோட்டாருக்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. இதில் நீங்கள் கழட்டி இந்த ஸ்க்ரூ கழட்டி பார்த்தாலே என்ன போயிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். பெல்ட்னா பெல்ட் நீங்களே மாற்றிக்கலாம். வேறு ஏதாவது இம்ப்ளர் செட் லீக்கேஜ் ஆகுதா, இந்த போல்ட் ஆரையும் கழட்டினா இம்ப்ளர் உள்ளே வந்துடும், வேறு இம்ப்ளர் மாட்டிக்கலாம். மோட்டார் போச்சா இந்த மோட்டார் அப்படியே கழட்டி வேறு மோட்டார் மாட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்.
விலையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து விலை. நாங்கள் வந்து லாபம் வந்து அதிகமாக வச்சு விற்கிறது இல்லை. சும்மா ஒரு 200-250 கிடச்சா இந்த மிஷினுடைய விலையில் கொடுத்துட்ருக்குறோம். இந்த விலையில் எங்களுக்கு விலைவாசி ரா மெட்டீரியல்ஸினுடைய விலைவாசி ஏறாத வகையில் கண்டிப்பாக நாங்கள் ஏற்ற மாட்டோம், விலை ஏற்ற மாட்டோம். இன்னும் வந்து இப்போ இப்போத்த சூழ்நிலையை பார்க்கும்போது இன்னொரு 2-3 வருஷத்துக்கெல்லாம் விலை ஏறாது, கண்டிப்பாக ஏறாது. ட்ரையர் கேட்டுட்ருக்காங்க, அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். ரெண்டாவது வந்து டிஷ்வாஷர் அப்படின்னு சொல்லி ஒரு 3000-4000 ரூபாய்க்குள்ளே இப்போ கடையிலெலாம் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 ரூபா அளவில் வந்து ஓடிட்டுருக்கு. நாங்கள் அந்த டிஷ்வாஷரை வந்து ஒரு 3000-3500 ரூபா அதிகபட்சம் போனால் 4000 ரூபா இந்த 4000 ரூபாய்க்குள்ளே வர்ற மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்துட்ருக்குற போயிட்டுருக்கு. அது நாங்கள் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா ஜனங்களுக்கும் வந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே டிஷ்வாஷர் போடுற மாதிரி நாங்கள் ஏற்படுத்தோம். துகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீழே வாஷிங் மிஷினோட பாட்டம் பாடி இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே ஹோல்ஸ் போட்டு அதுக்கு வந்து எல்லாமே ஆல்டர் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு எல்லாமே அசம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. எல்லாம் அதுக்கு தேவையான இது எல்லாமே போட்டுட்டு இங்கே வந்து பாக்ஸஸ் இருக்குது. ஸோ பாக்ஸஸில் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ கைஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு வந்து இது சிம்பிளான நம்மளே கூட வீட்டில் கூட இது பண்ணலாம். வீட்டில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சால் கூட இது வந்து பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக வந்து டிஸ்மெண்டில் பண்ணலாம். அண்டு ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் செலவு வந்து ரொம்பவே கம்மி, ரொம்ப வால்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து இப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ் போயிருக்கேன். தேங்க்ஸ் ஸோ மச். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.